SmileyTrips.com, the domestic and international tour expert. கடந்த ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி நடந்த பொதுக்குழு செல்லும் ஆனால் அது நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் குறித்து ஓபிஎஸ் தரப்பு நீதிமன்றத்தை அணுகி நிவாரணம் பெற்றுக் கொள்ளலாம் என தொடரப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தால் கொடுக்கப்பட்ட டைரக்ஷன்ஸ் அந்த அடிப்படையில் தொடுக்கப்பட்ட வழக்கு. அதே மாதிரி கடந்த வாரம் நடந்த அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் தொடர்பான தேர்தல் தொடர்பான வழக்கு, இந்த இரண்டு வழக்குகளையும் நீதிமன்றம் இன்று விசாரிக்கிறது. விடுமுறை தினமான இன்றும் இன்னும் சற்று நேரத்தில் விசாரணை தொடங்கி பிற்பகலுக்கு முன்பாக இந்த வழக்கு விசாரணை முடிவடைய வாய்ப்பு இருப்பதாக செய்தியாளர்கள் தரப்பில் சொல்றாங்க. அரங்கத்திலையும் விருந்தினர்கள் இணைந்திருக்கிறாங்க, அவங்களோட நம்ம பேசலாம். திரு பிரியன், தொடர்ந்து இப்ப நம்ம ஜூன் மாதத்திலேருந்து பார்த்தோம்னா உயர்நீதிமன்றம் தொடங்கி உச்சநீதிமன்றம் வரைக்கும் மாறி மாறி வழக்கு விசாரணை நடைபெற்றிருக்கு. தொகுத்து பார்த்தோம்னா நம்ம இதுதான் இதுக்கு முன்பாக பார்த்த இந்த முக்கியமான வாத பிரதிவாதங்கள்லாம் இரு தரப்புலையும் முன்வைக்கப்படுது. ஒரு பக்கத்தில் பார்க்கிற போது ஓபிஎஸ் தரப்பு சொல்லக்கூடிய வாதங்கள் அனைத்துமே சரியானதாக தெரிகிறது. இன்னொரு புறத்தில் இபிஎஸ் தரப்பு வைக்கக்கூடிய வாதங்கள் அனைத்துமே சரியானதாக தெரிகிறது. இது என்ன அடுத்தடுத்த கட்டங்களை எப்படி நோக்கி நகரும்? இந்த உச்சநீதிமன்றத்தில் நடந்த வழக்கானாலும் சரி, இப்போ உயர்நீதிமன்றங்களில் நடந்த வழக்கானாலும் சரி, அது ஜெயச்சந்திரன் கோர்ட்டாக இருந்தாலும் சரி, அப்புறம் இரண்டு நீதிபதிகள் கொண்ட பெஞ்சு, அப்புறம் உச்சநீதிமன்றத்தில் இரண்டு நீதிபதிகள், இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அரசியல் சட்டத்தை விட அதிமுக சட்டங்களை பற்றி ரொம்ப அலசிட்டோம் போல இருக்கு. கோர்ட்ல நீதிமன்றங்கள் அரசியல் சட்டத்தை விட அதிமுக சட்டத்தை பத்தி ரொம்ப அலசிட்டாங்க. நள்ளிரவு விசாரணை நடக்குது, விடுமுறை தினங்கள்ல விசாரணை நடக்குது. இப்போ அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பொதுக்குழு தீர்மானங்கள் பொதுக்குழு கூட்டினது செல்லாது என்று போன விஷயம் இருக்கு இல்லையா, ஓபிஎஸ் போன விஷயம் இருக்கு இல்லையா, அதுல அங்க சுப்ரீம் கோர்ட்ல போன போது எக்ஸ்டென்சிவா அந்த சட்டங்கள் எல்லாம் கோட் பண்ணப்பட்டது. யாருக்கு அதிகாரம் இருக்கு? 2021 டிசம்பர்ல வந்து எலெக்ஷன் நடந்தது, ஒற்றை ஓட்டுல ரெண்டு பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க, அந்த விஷயங்கள்லாம் இருக்கு. அது எலெக்ஷன் கமிஷன் பதிவுல இன்னும் வராத இருக்கிற ஒரு விஷயமா பாக்கிறோம். அப்படி இருக்கும்பொழுது அந்த சட்டவிதிகள்லாம் எக்ஸ்டென்சிவா கோட் பண்ண போது சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு என்னவா இருந்ததுன்னா, அந்த சட்டவிதிகள் எடுத்து ஓரமா வச்சுட்டு அவைத்தலைவர் அந்த ஈரோடு எலெக்ஷன்ஸ் வேற வந்துட்டதுனால பொதுக்குழு கூடி வந்து வேட்பாளர் தேர்ந்தெடுக்கலாம், அவைத்தலைவர் மூலமா எலெக்ஷன் கமிஷனுக்கு போங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க. அப்ப அந்த சட்டவிதிகளை வந்து ஓரமா எடுத்து வச்சுட்டாங்க. யார் கூட்டுறதுக்கான அதிகாரம் இல்லை, ஒருங்கிணைப்பாளர் தான் இருக்காரு, அந்த விஷயங்கள்லாம் கம்ப்ளீட்டா ஒதுக்கிட்டாங்க. இப்போ இங்கே நடக்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, தீர்மானங்கள் பற்றின விஷயங்கள் வரும்பொழுது மறுபடியும் வந்து இந்த உறுப்பினர்கள் சேர்க்கை போன்ற விஷயங்கள்லாம் இங்கே சொல்றாங்க, சட்டம் போன்ற விஷயங்கள்லாம் சொல்றாங்க, முறைப்படி கூட்டல் டைம் கொடுக்கல போன்ற விஷயங்கள்லாம் சொல்றாங்க. பட் 2021 டிசம்பர்ல இதே மாதிரி தான் தேர்தல் நடந்தது. அப்போ உறுப்பினர்கள் எண்ணிக்கை யாராவது கொடுத்தாங்களா? 1.5 கோடி உறுப்பினர்கள் வாக்காளர் பட்டியல வெளியிட்டாங்களா? வெளியிடல. சோ இப்போ வந்து ஓபிஎஸ் தரப்புலயும் அந்த மாதிரியான ஒரு கோரிக்கையை அவங்க வைக்கிறாங்க. ரெண்டாவது, அந்த டிசம்பர் 21 தேர்தலையே ஓமப்படி பிரசாதன் ஒருத்தர் மனு தாக்கல் பண்ண போனார். அவர் மனு தாக்கல் பண்ண முடிஞ்சது அவரால்? முடியல. சோ அந்த மாதிரி சூழல் அப்ப இருந்தது. எம்ஜிஆர் ஜெயலலிதா இருந்தபோது ஒரு தடவையாவது வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டு தேர்தல் நடந்திருக்கா? நடந்தது கிடையாது. சோ இப்ப எடப்பாடி வந்து அவருக்கு பின்னாடி ஒரு பொதுக்குழு உறுப்பினர்கள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இருக்கிறதுனால அந்த ஸ்ட்ரென்த்தை பயன்படுத்திக் கொண்டு அவர் ஒற்றை தலைமை அடையறதுக்கான முயற்சியில் இறங்குறார். அது அவர் வந்து எதேச்சிகாரமா செயல்படுறாரு, சர்வாதிகாரமா செயல்படுறாரு என்ற ஒரு குற்றச்சாட்டுகள் ஓபிஎஸ் தரப்புல இருந்து வைக்குது. ஓபிஎஸ் தரப்புல வந்து ஒரு நியாயம் இருக்கு, என்ன 2021ல என்ன ஒருங்கிணைப்பாளர் தேர்ந்தெடுத்தீங்க, எனக்கு ஒருங்கிணைப்பாளர் நீக்கிறதுக்கு கூட பொதுக்குழுக்கு அதிகாரம் கிடையாது, தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இரட்டை தலைமை அப்படின் போது என்ன அதில் கண்டினியூ பண்றேன் அப்படின்ற ஒரு வாதத்தை வைக்கிறார். தார்மீக ரீதியால ரீதியாக சரியான வாதம், ஆனா அதுக்கு வந்து சரியான ஒரு மெஜாரிட்டி பேக்கிங் அவருக்கு இல்ல. அந்த மெஜாரிட்டி பேக்கிங் அவர்கிட்ட இருக்கிறதுனால அவர் வந்து தான் என்ன நினைக்கிறாரோ அதை செஞ்சுட்டு போறார். ஸோ ஜூலை 11 வந்து 4 மாத காலத்துக்குள்ள நாங்க பொதுச் செயலாளர் தேர்தல் நடத்துவோம் சொன்னாங்க. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புகள் இருந்த கேஸ் இருந்ததுனால தள்ளி போட்டாங்க. அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டோட முடிவு வந்த பிறகு பொதுக்குழு கூட்டியது செல்லும்னு ஆயிடுச்சு. பொதுக்குழு கூட்டியது செல்லும்னா தீர்மானங்கள் செல்லுமா செல்லாதானு அதுல 50-50 இருக்கு. பொதுக்குழு கூட்டினதே வந்து எதுக்கு கூட்டுறாங்க? ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிக்காக தான் கூட்டுறாங்க. அது அப்போ வந்து தீர்மானங்கள் போடாது, எந்த பொதுக்குழு இருக்காது. தீர்மானங்கள் நிறைவேற்றுவதன் மூலமாக ஒரு தரப்பு பாதிக்கப்படுது அப்படின்னா அதுக்கு நிவாரணம் இல்ல. அந்த ஒரு தரப்பு வந்து கட்சிக்குள்ளேயே தான் இருக்கு, இன்னும் கட்சிக்கு வெளியில இல்ல, கட்சிக்குள்ளேயே தான் போராடி இருக்கிறத நம்ம பாக்கிறோம். இது வந்து இன்னும் பிளவுன்ற ஸ்டேஜுக்கே போல. ஆக்சுவல் ஓபிஎஸ் இபிஎஸ் விஷயங்கள் பிளவுன்ற ஸ்டேஜுக்கு போனாலும் அந்த கலகம் பிறந்தால்தான் நன்மை பிறக்கும். அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு போயிருக்கணும். ஈரோடு எலெக்ஷனுக்கு முன்னாடி ஓபிஎஸ் அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு போயிருந்தா இதை பிளவுன்னு சொல்ல மாட்டீங்க. பிளவு இருக்கு, இது பிளவு கிடையாது. ஆக்சுவலா இது கட்சிக்குள்ள ஒருங்கிணைப்பாளர் தன்னுடைய பதவிக்காக போராடி இருக்காரு சொல்றாங்களே. 8 மாசத்துக்கு முன்பே நாங்க ஓபிஎஸ் ஐயும் ஓபிஎஸ் ஆதரவாளர்களையும் சொல்றாங்க சார், இது பிளவுன்ற ஸ்டேஜுக்கு இன்னும் வரல. இப்ப வந்து தான் ஏடிஎம்கேன்னு ஓபிஎஸ் கிளைம் பண்றாரு, ஒருங்கிணைப்பாளராக கண்டினியூ பண்றேன்.
அவர் வந்து நான் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு நான் பொதுச்செயலர் இடைக்கால பொதுச்செயலாளர் அவர் போயிட்டு இருக்காரு. சோ அப்படி இருக்கும்போது இந்த பிளவுன்ற ஸ்டேஜ் எப்போ வரும்னா எலெக்ஷன் கமிஷன்ல போய் ரெண்டு பேரும் தனித்தனியா நாங்கள் தான் ஏடிஎம்கே அப்படின்ற போது தான் அந்த விஷயங்கள் வரும். எலெக்ஷன் கமிஷன்ல 2017 ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அந்த பதிவு தான் இன்னும் ஓடிட்டு இருக்கிறத பாக்குறோம். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் 2017 எம்ஜிஆர் ஜெயலலிதா வகித்த பதவியை வந்து யாரும் பதவியை யாரும் வகிக்க கூடாது. இபிஎஸ் சேர்ந்து போட்ட தீர்மானம் தான். இபிஎஸ் அந்த தீர்மானத்தை மீறி இப்ப அவரே பொதுச்செயலராக மாறத்துக்கான முயற்சிகளை இறங்கியிருக்காரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த நீதிபதி முன்னாடி இருக்கிற ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் என்னன்னா இல்ல அது எப்படி நீங்க வந்து பிரிக்கிறீங்க, இது பிளவு பிளவு இல்லன்றது எப்படி நீங்க பிரிக்கிறீங்க? எலெக்ஷன் அன்லஸ் எலெக்ஷன் கமிஷன்ல போய் ரெண்டு பேருமே அப்போ 2017 நடந்தது பாத்தீங்களா, ஆர்கே நகர் எலெக்ஷன் முதல்ல ஏப்ரல்ல வச்ச போது அப்போ ஓபிஎஸ் அணியும் இபிஎஸ் தினகரன் ஒன்னா இருந்த போது அவங்க போன போது சிம்பிள தனியா பிரிச்சு கொடுத்தாங்க இல்லையா, அந்த ரேஞ்சுக்கு வந்து ஈரோடு எலெக்ஷன்ஸுக்கு முன்னாடி நடந்தது வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த பிளவுன்ற ஸ்டேஜ் வந்திருக்கும். அப்போ வந்து இபிஎஸ் ஒரு கார்னர் கொண்டிருப்பாங்க, அப்போ வந்து ஒரு முடிவு கூட வந்திருக்கலாம், அதன் மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனை முடிவுக்கு வந்திருக்கலாம். இவர் இரட்டைலை வந்து அதுக்கு வந்து ப்ரீஸ் பண்ணாலோ பண்ண மாட்டேன்னு ஒரு பரிதாபம் பார்த்தாரு நம்ம ஓபிஎஸ். அந்த இந்த விஷயத்தில் இந்த தேர்தலையும் தேர்தல் போன்ற விஷயங்கள் எல்லாம் பரிதாபம் பார்க்க, இந்த போட்டி போன்ற விஷயங்கள்ல பரிதாபம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க ஒரு ஃபைட் எடுத்தீங்கன்னா கன்சிஸ்டன்டா சஸ்டைன்டா நீங்க அந்த ஃபைட்டை வந்து நீங்க போடணும். எந்த இடத்துலயும் பரிதாபமோ பச்சாதாபமோ பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஜெயலலிதா பரிதாபம் பார்த்தாங்கன்னா ஜானகி அம்மா தலைவராகவே கண்டியூ பண்ணிருப்பாங்க. நான் மக்கள் மன்றத்தில் போவேன், நின்று நான் தான் கட்சின்னு காமிப்பேன்னு ஜெயலலிதா போனாங்க. சரி, இப்ப பரிதாபப்படுற ஓபிஎஸ் 2017 தர்ம யுத்தம் நடத்தின போது சிம்பிள் ஃப்ரீஸ் ஆச்சு, அப்பயே வந்து சிம்பிள் ஃப்ரீஸ் தான் அலோவ் பண்ணாரு, இப்ப மட்டும் ஏன் சிம்பிள் ஃப்ரீஸ் ஆகுதுன்னு பரிதாபப்பட்டு இல்ல நாங்க போட்டியில இருந்து விளைவிக்கிறோம் சொல்றாரு. நீங்க ஃபைட்டை வந்து உங்க தார்மீக ரீதியா உங்களுக்கு அந்த உரிமையில நீங்க இருக்கீங்க, ஆனா உங்க ஃபைட்டை வந்து நீங்க சரியா போட மாட்டேன்னீங்க. அவர் பக்கத்துல மெஜாரிட்டி இருக்கு, ஆனா அதே சமயம் இன்னைக்கு சிங்கிள் ஜட்ஜுக்கு முன்னாடி வர விஷயத்துல தீர்மானங்கள் பத்தின விஷயம் வந்து கோர்ட்டோட பரிசீலனையில் இருக்கும்போது நீங்க ஏன் வந்து எலெக்ஷன் ப்ரொசீடிங்ஸ் ஆரம்பிச்சீங்கன்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு, ஒரு ஜட்ஜி எழுப்புறாரு, அன்னைக்கு எழுப்பினார். அதுக்கு ஒரு பதில் இருக்கு, எடப்பாடி வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலவில் இருக்கு, ஏன் எழுப்புறீங்க? அந்த ஒருங்கிணைப்பாளர் பதவி கண்டினியூ ஆறதா காலி ஆயிடுதான்ற விஷயம் உரிமையியல் நீதிமன்றத்தில் போயிட்டு இருக்கிறத நம்ம பாக்கிறோம். நம்ம அதே மாதிரி தீர்மானங்கள் பற்றிய விஷயம் அந்த தனி நீதி முன்னாடி போயிட்டு இருக்கிறத நம்ம பாக்கிறோம். ஆனால் அடிப்படையான விஷயம் என்னன்னா அந்த தீர்மானங்களுக்கு தடை எதுவும் சுப்ரீம் கோர்ட் விதிக்கல, விசாரணை தொடங்கியாச்சு. அதிமுக பொதுக்குழு தீர்மானங்களுக்கு எதிரான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணை தொடங்கியாச்சு. நீதிபதி திரு குமரேஷ் பாபு முன்னிலையில் விசாரணை தொடங்கியிருக்கு. 2 மணி நேரம் வரைக்கும் வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்பட வாய்ப்பிருப்பதாக நமது செய்தியாளர்கள் தரப்புல சொல்லப்படுகிறது. 24ஆம் தேதி அதாவது நாளை மறுநாள் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் தேர்தல் குறித்த இறுதி உத்தரவை நீதிமன்றம் வழங்கிருக்கு. அதனால இன்று நடைபெறக்கூடிய அதிமுகவுடைய பொதுக்குழு தீர்மானங்கள் தொடர்பான வழக்கின் விசாரணை முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அரசு விடுமுறை தினமான இன்று கூட சிறப்பு அனுமதி பெற்று இந்த வழக்கை நடத்தலாம் அப்படின்னு கடந்த வாரம் விசாரணைக்கு வருகிற போது நீதிபதி குறிப்பிட்டிருந்தார். அந்த அடிப்படையில் அரசு விடுமுறை தினமான இன்றும் வழக்கின் விசாரணை நடைபெற்று வருகிறது. நாளை மறுநாள் 24ஆம் தேதி அதிமுக பொதுச்செயலாளர் தேர்தல் குறித்த இறுதி உத்தரவை நீதிமன்றம் வழங்க இருக்கிறது. இன்றைய தினம் ஓபிஎஸ் தரப்பும் அதிமுகவுடைய தலைமை கழகம் தரப்புல அவைத்தலைவர் தமிழ் மகன் உயிரின் தரப்புல தங்கள் வாத பிரதிவாதங்களை முன்வைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதிமுகவுடைய பொதுக்குழு ஜூலை 11ஆம் தேதி கடந்த ஆண்டு நடைபெற்றது. அந்த பொதுக்குழு செல்லும் என உச்சநீதிமன்றம் கடந்த பிப்ரவரி 23ஆம் தேதி உத்தரவு பிறப்பித்திருந்தது. ஆனால் பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் குறித்து ஓபிஎஸ் தரப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகி நிவாரணம் பெற்றுக் கொள்ளலாம் என கூறியிருந்தது. அந்த அடிப்படையில் அது தொடர்பான வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்தது. கடந்த வாரத்தில் அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு தேர்தலை நடத்துவதற்கு இபிஎஸ் தரப்பு முன்னெடுத்த சூழலில் தேர்தலை நடத்தக்கூடாது, தடை விதிக்க வேண்டும் என ஓபிஎஸ் தரப்பில் மீண்டும் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் தேர்தலை நடத்திக் கொள்ளலாம், தேர்தல் முடிவை அறிவிக்கக்கூடாது என தடை விதித்து உத்தரவு பிறப்பித்தது. அந்த அடிப்படையில் 2 வழக்குகள் அதிமுகவுடைய பொதுக்குழு தீர்மானம் தொடர்பான வழக்கு, அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது குறித்த வழக்கு, இந்த 2 வழக்குகளையும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி திரு குமரேஷ் பாபு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறாரு. வாத பிரதிவாதங்கள் இருதரப்பிலும் முன்வைக்கப்பட்டு 24ஆம் தேதி இறுதி உத்தரவு பிறப்பிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பிரிய நீங்க தொடரலாம். அதாவது இந்த தனி நீதிபதி முன்னாடி வந்திருக்கிற இந்த விஷயத்துல வந்து அவர் கேட்ட ஒரு விஷயம் என்னன்னா, வழக்குகள் நிலுவையில் இருக்கும்போது நீங்க ஆரம்பிச்சீங்க, எலெக்ஷன் டேட் அறிவிச்சு, இந்த ப்ரொசீடிங்ஸ் ஏன் ஆரம்பிச்சீங்க அப்படின்னு கேட்கிறார். அப்படி அவங்க அதுக்கு என்ன எடப்பாடி தரப்பு பதில் என்னன்னா, தீர்மானங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் எதுவும் தடை போடலை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆனால் அங்கு சுப்ரீம் கோர்ட்ல வச்ச பிரேயர் என்னன்னா, ஓபிஎஸ் தரப்புல அந்த பொதுக்குழு கூட்டப்பட்ட விதம் செல்லாதுன்னு வச்சாங்களே தவிர, பொதுக்குழு தீர்மானங்களுக்கு தடை போடணுன்ற விஷயத்தை அவங்க கொண்டு போல
சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளும் அந்த விஷயத்தை பரிசீலிக்கல. சோ அதனாலதான் கீழ்கோர்ட்ல உங்களுக்கு நிவாரணம் பாத்துக்கோங்கட்டாங்க. சோ அதுல வந்து ரெண்டு தரப்புக்குமான ஒரு வாய்ப்பை வந்து அங்க உருவாக்கி வச்சுட்டாங்க. நீங்க கீழ்கோர்ட்ல போய் நிவாரணம் தேடிக்கலாம், தடையும் நாங்க போடலன்ற போது அந்த 4 மாதங்களுக்குள்ள தேர்தல் நடத்தணும்னு சொன்னாங்க இல்லையா, அந்த விஷயத்த வந்து எடப்பாடி கண்டினியூ பண்றதுக்கான வசதியிலும் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த தனி நீதிபதி என்ன பண்ணிருக்காரு, முந்தானது பண்ணும்போது சட்டவிதிகள்லாம் கோட் பண்ணி முறையானபடி எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் எல்லாம் வரல அந்த விஷயங்கள்லாம் சொன்ன போது அவர் உண்மையிலேயே வந்து இந்த எலெக்ஷன் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சாருன்னா தடையை வந்து போட்டிருக்கணும், அதை விட்டுட்டு நீங்க எலெக்ஷனை கண்டினியூ பண்ணலாம், ப்ரொசீடிங்ஸ் கண்டினியூ பண்ணுங்க, முடிவை மட்டும் அனௌன்ஸ் பண்ணாதீங்க. இது வந்து திருப்பி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு தரப்பையும் பிளீஸ் பண்ற மாதிரியான ஒரு வித நீதிபதிகள் வந்து இந்த ஆஸ்பெக்ட் எப்படி ஒரு ஒரு விஷயத்துல வந்து தெளிவான தீர்க்கமான ஒரு முடிவு, நீங்க சட்டவதிகள் படி நடக்கல முறைப்படி நடக்கல இந்த எலெக்ஷன் அப்படின்னா நேரடியாக தடை போடுங்க, அதை விட்டுட்டு நீங்க எலெக்ஷன் ப்ரொசீடிங்ஸ் கண்டினியூ பண்ணலாம், முடிவை மட்டும் அறிவிக்க கூடாதுன்னு ஓபிஎஸ் தரப்புல பாத்தீங்களா நீதிபதி அப்படி சொல்லிட்டாருன்னு அவங்க தரப்புல ஒரு ஆறுதல், எடப்பாடி தரப்புல எங்களை கண்டினியூ பண்ண சொல்லிட்டாருன்னு ஒரு ஆறுதல். எதுக்கு இந்த ரெண்டு தரப்பையும் பிளீஸ் பண்ற விஷயம் உங்களுக்கு எதுக்கு? இன்னொன்னு இருக்கு, ஒரு கட்சியை வந்து செயல்படணும் ஜனநாயகத்தில் அப்படின்ற விஷயத்தை எடப்பாடி தரப்புல வைக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்லயும் இது பேசப்பட்ட விஷயம் இருக்கு, அது அந்த நடைமுறைகள் வந்து தொடர்ந்து செயல்படணும், கட்சி எலெக்ஷன் சந்திக்கிறதுக்கு கஷ்டப்படுது போன்ற விஷயங்கள்லாம் சொன்னாங்க. இதை புரிஞ்சுதான் ஓபிஎஸ் வந்து ஈரோடு எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி அவர் தன்னை வித்ரா பண்ணிட்டு ஒரு இரட்டைக்கான ஒரு வசதியை பண்ணி கொடுத்தாருன்னு நம்ம பாக்கணும். ஆனால் இபிஎஸ் வந்து ரொம்ப கட்ரோட்டா இருக்காரு, அவரை சேர்க்கவே மாட்டோம், அவரை தவிர யாரை வேணா சேர்த்து போன்ற மாதிரியான விஷயங்கள் இருக்காரு. இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் அவர் எடுக்கும்போது நீங்க என்ன விதமான பரிகாரமும் உங்க நீதிமன்றத்தில் வந்தா கூட மெஜாரிட்டி தன் பின்னாடி இருக்கிற நிலைமையில உங்களை எந்த கட்டத்திலையும் சேர்க்கறதுக்கு தயாரா இல்லைன்ற ஒரு விஷயம் வரும்போது அப்ப ஓபிஎஸ் தன்னுடைய ஃபைட்டை வேற விதமா வடிவமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இங்க இருக்கு. அதை விட்டுட்டு சட்டங்கள் ரீதியாக சட்ட ரீதியான நிவாரணம் இருக்குல்ல, அதை கொஞ்சம் அவர் யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. என்ன மாதிரியான சட்ட நிவாரணம் உங்களுக்கு கிடைச்சா கூட உங்க பின்னாடி மெஜாரிட்டி இல்லாதவரையும் உங்களுடைய அந்த ஃபைட்ன்றது வந்து கொஞ்சம் பலவீனமா தான் இருக்கும். ஓபிஎஸ் தரப்புக்கு என்ன சட்ட நிவாரணம் கிடைச்சாலும் பெரிய அளவில் ஒரு மெஜாரிட்டி பின்னாடி இல்லாத போது அது பலவீனமா தான் இருக்கும் அந்த நிவாரணம். ஓகே, தொடர்ந்து பேசலாம். திரு ராம்குமார் ஆதித்தன் வைத்த முறையீடையும் உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ள மறுத்திருக்கிறது. அவரும் இந்த வழக்கில் தன்னை வந்து ஒரு பிரதியாக சேர்த்துக் கொள்ள வேண்டும் என முறையிட்டிருக்கிறார். ஆனா நீதிபதி அந்த முறையீட்டை ஏற்றுக்கொள்வதற்கு மறுத்திருக்கிறார். ஏற்கனவே அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட திரு கே சி பழனிசாமியும் அதிமுகவுடைய பொதுக்குழு தொடர்பான ஒரு வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். அது குறித்தும் இன்று விசாரிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில ஓபிஎஸ் தரப்பு இபிஎஸ் தரப்பு என இருதரப்பு வாதங்கள் மட்டும் இன்று ஏற்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் ராம்குமார் ஆதித்தனுடைய முறையீட்டை ஏற்க நீதிபதி மறுத்திருக்கிறார். தனியாக அதை ஒரு மனுவா தாக்கல் பண்ணுங்க அப்படிங்கறதும் நீதிமன்றத்துடைய அறிவுறுத்தலா இருக்கு. கடந்த ஆண்டு ஜூலை 11 நடந்த அதிமுக பொதுக்குழு செல்லும் ஆனால் அது நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் குறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையிடலாம் ஓபிஎஸ் தரப்பு என உச்சநீதிமன்றம் கடந்த பிப்ரவரி 23 உத்தரவு பிறப்பித்த நிலையில அது குறித்த வழக்கின் விசாரணை நடைபெற்று வருகிறது. ஓபிஎஸ் தரப்பு தங்கள் வாதத்தை முன்வைக்க தொடங்கியிருக்கிறார்கள். அதேபோன்று கடந்த வாரம் அறிவிக்கப்பட்ட அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என ஓபிஎஸ் தரப்பு தொடர்ந்த வழக்கின் விசாரணையும் நடக்க இருக்கிறது. இரண்டு வழக்குகளையும் நீதிமன்றம் ஒன்றாக சேர்த்து இன்று விசாரிக்கிறது. ஓபிஎஸ் தரப்பு, அதிமுக அவைத்தலைவர் திரு தமிழ்மகன் உசேன் தரப்பு, அதிமுகவுடைய தலைமை கழகம் தரப்பு என மூன்று தரப்பு வாத பிரதிவாதங்கள் இன்று முன்வைக்கப்பட வாய்ப்பு இருக்கு. Smiley Trips.com, the domestic and international tour expert.